வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் அரைச்சி விட்ட பூசணிக்காய் சாம்பாரும் கோவக்காய் ஃப்ரையும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த அரைச்சி விட்ட பூசணிக்காய் சாம்பார் மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் இருக்குது இந்த கோவக்காய் ஃப்ரை வந்து தொட்டுக்க நல்ல பெஸ்ட் காம்பினேஷன் கோவக்காய் வாரத்தில் ரெண்டு நாள் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது நூறு கிராம் அளவு பருப்பு எடுத்துருக்குறேன் அதோட அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு தடவை கழுவிக்கலாம் தோரம் பருப்பை ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அதாவது நான் எடுத்த நூறு கிராம் அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு ரெண்டு கை எடுத்தோன்னே நூறு கிராம் அளவு ஒரு கை அளவு எடுக்கும்போது ஐம்பது கிராம் அளவுன்னு எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நான் கைப்பக்குவத்தில் தான் பரு பருப்பெல்லாம் எடுக்கிறது ரெண்டு கை அளவு நூறு அதாவது நூறு கிராம் அளவு தோரம் பருப்பு எடுத்து ரெண்டு தடவை நல்லா கழுவியாச்சு இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம் பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பையும் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை குக்கர்லேருந்து இருந்து பொங்கி சிந்திரும் அந்த பருப்பு வந்து மூங்குற அளவுக்கு ஒரு கால் லிட்டர் அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும் பூண்டு ஒரு நாலஞ்சு பால் பூண்டு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மூடி போட்டு மூணு விசில் விட்டோம்னா நல்லா குலைவாக வெந்துடும் ஒவ்வொரு தோரம் பருப்புக்கும் ஒவ்வொரு இது இருக்குது ஒரு சில பருப்புகளில் ஒரு விசில்லையே வெந்துடும் நீங்கள் உங்களோட பருப்பு எந்த அளவுக்கு பக்குவமாக வேகும்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு பருப்பை வேக விட்டுறலாம் இந்த மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம டிஃபனுக்கு மட்டும் இல்லை சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை டிஃபனுக்கும் சேர்த்தே சேர்த்துக்கலாம் புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துருக்குறேன் தக்காளி இப்போ விலை கூடுதலுங்கிறதுனால சின்ன தக்காளி எடுத்துருக்காதனால புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்குறேன் இப்போ வெறும் வானொலியில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வர சேர்த்துக்கலாம் வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கீத்து கருவேப்பிலையும் ரெண்டு பூண்டு பல்லும் சேர்த்துருக்கிறேன் இதை லைட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு வறுத்துக்கோங்க துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது போக அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெந்தயம் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எண்ணெயில் இந்த பொருட்களெல்லாம் வறுத்துக்கோங்க இதோட அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரொம்ப தேங்காய் தேவையில்லை ஸ்பூன் கணக்குக்கு சொல்லணுன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவின தேங்காய் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க எண்ணெயில் அந்த தேங்காய் நல்லா முறு முறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்துட்டு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்படி மசாலா நீங்கள் அரைச்சி பூசணிக்காய் சாம்பார் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் மஞ்சள் பூசணிக்காய் நறுக்கி வச்சாச்சு மசாலா அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க இப்போது நம்ம சாம்பார் தாளித்து விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலலாம் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ சேர்த்துக்கோங்க கடுகு போட்டுட்டு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க பருப்புலேயும் உப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக சேர்த்து பண்ணுங்க வெங்காயம் வந்து இந்த நிறம் மாறி வர்ற அளவுக்கு வறு வறுத்துக்கோங்க சின்னதாக தக்காளி ஒன்று பழுத்த தக்காளி சேர்த்துருக்குறேன் தக்காளி விலை ஜாஸ்திங்கிறதுனால குட்டியாக ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன் அதனால தான் நம்ம புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தோம் இப்போது மஞ்சள் பூசணிக்காய் நறுக்கி வச்ச மஞ்சள் பூசணிக்காயை சேர்த்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக விட்டுறலாம் ம உங்களுக்கு மஞ்சள் பூசணிக்காய் சீக்கிரம் வெந்துடும் அதனால் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வெந்துடும் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கான கோவக்காயை ரெடி பண்ணிடலாம் கோவக்காய் நல்லா கழுவி எடுத்துருக்குறேன் அதோட தலையும் வாழும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாகவும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா பிடிச்சி ஃப்ரை பண்ணும்போது நல்லா வெந்து வரும் கோவக்காய் ஏற்கனவே நான் கோவக்காய் எண்ணெய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்குறேன் அதோட லிங்க்கு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு அந்த வீடியோ வேணுன்னால் பாருங்கள் ரொம்பவே ஆரோக்கியமான எண்ணெய் கோவக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் இப்போ நல்லா பூசணிக்காய் வெந்துருச்சு கரண்டி வச்சு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் அரைச்சி வச்சால் மசாலாவை நம்ம சேர்த்திடலாம் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு சேர்த்திடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அந்த சாம்பார் வந்து கொதிக்க விடும்போது கொஞ்சம் தண்ணியாகவே கொதிக்க விட்டுக்கலாம் நேரம் ஆகும்போது நல்லா கெட்டியாகி வரும் ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து வறுத்துருக்கிறதுனால நேரம் ஆகும்போது சாம்பார் வந்து கெட்டியாகும் அதனால் கொதிக்க விடும்போது கொஞ்சம் நல்லா தாராளமாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்குவோங்க இது இட்லி தோசை சா சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அரைச்சி வச்ச அரைச்சி விட்ட பூசணிக்காய் சாம்பார் இப்போ நல்லா அந்த மசாலா வந்து ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சதை சேர்த்தலாம் சேர்த்துட்டு புளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நல்ல புளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருச்சு ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்திடலாம் பருப்பு நான் வந்து குலைவாக நல்லா மூணு விசில் விட்டதுக்கே நல்லா குலைவாக வெந்துருச்சு அதனால் நான் வந்து மத்து வச்சலாம் கடைஞ்சி விடலை சப்போஸ் உங்களுக்கு பருப்பு நல்லா வேகலை அப்படின்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பற்றலைன்னா சேர்த்துக்கோங்க எப்போவுமே நம்ம வெங்காயம் வதக்கும்போது உப்பு சேர்க்குறதும் சரி காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கும்போது சரி மீடியமாக உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட்டில் பத்தலைனா சேர்த்துக்குவோங்க இப்போ நல்லா குழம்பு ஒரு கொதி வந்துருச்சு நம்ம ஏற்கனவே மசாலாலாம் வறுத்து சேர்த்ததுனால ரொம்ப கொதி விடணுங்கிற அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுன்னா போதும் இப்போ மல்லித்தலைகளை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் நல்லா மணக்க மணக்க சத்தான சுவையான மஞ்சள் பூசணிக்க அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ கோவக்காய் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கோவக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க வர மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூளுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதாவது மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு மஞ்சத் மிளகாத்தூள் தேவைக்கேற்ற மாதிரி மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் மைதா மாவு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மைதா மாவு மூணு ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு கரெக்டாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் கோவக்காயும் நல்லா வெந்து அந்த பூசணிக்காய் சாம்பாருக்கு இந்த கோவக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஒன்று போல் பெ தண்ணி தெளிக்காமல் பெசறி விட்டுட்டு அதுக்கப்புறம் லேசாக தண்ணி தெளித்து தெளித்து பெசரிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது கோவக்காயெல்லாம் மசாலா ஒட்டாது கொஞ்சம் அந்த மசாலா ஒட்டுற மாதிரியான க பக்குவத்துக்கு நம்ம லேசாக தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி தெளித்து தெளித்து நீங்கள் பெசறி விட்டுக்கோங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரியான பக்குவத்துக்கு பெசரி எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு நம்ம அப்பளம் பொறிக்கிற அளவு எண்ணெய் காஞ்சிருக்கணும் ரொம்ப எண்ணெய் காஞ்சிருக்கக்கூடாது சூடாக இருக்கக்கூடாது அப்பளம் எந் பொறிக்கிறதுக்கு நம்ம பக்குவம் இருக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோவக்காயை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவக்காய் ஃப்ரை பண்ணும்போதே நல்ல ஒரு கற்று கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அந்த கோவக்காயோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் கருவேப்பிலையோட அந்த சத்துக்களும் அந்த கோவக்காயோட சேர்ந்து நமக்கு டெய்லி கொஞ்சம் கருவேப்பிள்ளைய சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீலும் இருக்கும் ஆரோக்கியமான பூசணிக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் கோவக்காய் கருவேப்பில ஃப்ரை எப்படி இருக்குதுன்னு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து ஸ்ரீ ஆக்சியா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்